நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு சென்னை வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவம் மற்றும் பூர்வீக வீட்டில் குடியிருக்கலாமா. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை, எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே நம்மை வாழ வைத்து மற்றவர்களையும் வாழ வைக்கும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் சென்னையிலிருந்து 15 ஆகஸ்ட் 2020 வந்து என்னை தொடர்பு கொண்டு அவருடைய இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பார்க்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா 9 மனைகள் வந்து பார்த்து வச்சுருந்தார். அதில் வந்து ஒரு சிறந்த மனையை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு என்னிடம் கேட்டிருந்தார். அந்த லேஅவுட்டை நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த லேஅவுட்டில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனை, கோடீஸ்வர மனையை வந்து தேர்வு செய்து கொடுத்துருந்தேன். வடக்கும் கிழக்கும் சாலைகள் உள்ள ஒரு மனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்கள் கழித்து நான் வீடு கட்டலான்னு இருக்கேன் சார், அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்டலான்னு இருக்கேன், அதற்கான ஆட்டோ கேட் ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருடைய தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆட்டோ கேட் ஃப்ளோர் பிளான் வந்து G+2, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு தான் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு, G+2க்கு நான் வந்து கொடுத்துருந்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலிவேஷன் டிசைன் வேணும், ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலிவேஷன் டிசைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வீடு வந்து எந்த மாதிரியான டிசைன் நம்ம செய்யணும், நம்மளுக்கு எந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்கும், எந்த மாதிரி வந்து எலிவேஷன் முகப்பு வந்து எப்படி வரணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே டிசைன் செஞ்சிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் செலவு ஆகாது, ரொம்ப உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்து கொள்ளலாம் டிசைன். அவருக்கு வந்து எலிவேஷன் டிசைன் வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த எலிவேஷன் டிசைன் தான். இப்போ ஃபைனலாக வந்திருக்கிற வீடு, எலிவேஷன் டிசைன் ரெண்டுமே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு முறை சைட் விசிட் பண்ணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்னுடைய டீம்லேருந்து சைட் விசிட் பார்த்துட்டு எல்லாமே சரி பார்த்து விட்டு அவருடைய வீட்டு வேலை வந்து நல்லபடியாக முடிந்து விட்டது. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வாஸ்து பார்க்காமல் செய்கிறதுக்கும் வாஸ்து பார்த்து செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. ஏனென்றால் வாஸ்து பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலும் அதற்கான உடனடியாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இப்போ இவர் வந்து நிறைய முறை என்ன வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்திருந்து அது எல்லாமே நான் தெளிவுபடுத்தி இப்போ ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக வீடு கட்டி திருப்திகரமாக இருக்கிறது. அவர் வீட்டுக்கு பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவரிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பேசும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லபடியாக வீடு வந்திருக்கு, எல்லோரும் பார்க்குறவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன், இவர் தான் வாஸ்து ஆலோசனை கொடுத்தாரு, வாஸ்து வரைபடம் எலிவேஷன் டிசைன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வீடு வாஸ்து பார்த்து கட்டுறதுக்கும் பார்க்காம செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்காம செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வரைபடம் இல்லாமல், ஒரு எலிவேஷன் டிசைன் இல்லாமல், ஒரு மனையை சரியான மனையை தேர்வு செய்யாமல் கட்டும் பொழுது வீடு வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் கட்டி முடிக்க முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் டிசைன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். அது மேஸ்திரிங்களுக்கு, கொத்தனார்களுக்கு என்ன பிடித்ததோ அந்த டிசைன் செஞ்சு கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்தால்தான் உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் புதிதாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வாஸ்து முறைப்படி ஒரு நல்ல ஃப்ளோர் பிளான் வாங்கிட்டு எலிவேஷன் டிசைன் வாங்கிட்டு செய்கிறது தான் வந்து சாலச சிறந்த விஷயம். ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா நிறைய நபர்களுடைய கோஆர்டினேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்து வாஸ்து முறைப்படி இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட சரியான திட்டம் பிளான் இல்லை அப்படின்னா அதை சரியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அடுத்ததாக பூர்வீக வீட்டில் குடியிருக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக குடியிருக்கலாம். பூர்வீக வீடு வாஸ்து முறைப்படி இருக்கும் பொழுது பூர்வீக வீட்டில் குடியிருக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு 2-3 தலைமுறைகள் தாண்டி அவங்க வீடு பூர்வீக இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை வந்து இந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். வாஸ்து முறைப்படி இருக்கும் பொழுது பூர்வீக வீட்டில் குடியிருக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. இதில் வந்து ஒரு சில ஜோதிடர்கள் வந்து நீங்கள் பூர்வீக வீட்டில் குடியிருக்கக்கூடாது, நீங்கள் காலி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாத விஷயம். பூர்வீக வீட்டில் நிச்சயமாக இருக்கலாம், அது வந்து வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜோதிடத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கின்றேன். நன்றி.